என்ன சகுனம்? அழைக்கு வருகிறாய், வாங்கு போலாம். என்ன பாட்டி, தாத்தா குட்டிட்டு விடிக்காலில்ல? என் மக பிள்ளைங்களுக்கு காது குத்துறாங்கடி, முதக்கார புடிச்சாத்தானே வெள்ளன ஊரு போய் சேரலாம். அப்போ தாத்தா ஒரு வாரம் பார்க்க முடியாது. ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசமா. ஐயோ, தாத்தா இல்லாம பொழுதே போகாது. நல்ல தாத்தா, நல்ல தாத்தா. அவ கைப்பட்டதும் என் வயசே குறைஞ்சிட்ட மாதிரி தோணுதே. மீச நிறைச்சிருச்சு, இன்னும் ஆசை நிறைக்கல. அங்கிட்ட என்ன பார்வை? ஒண்ணு இல்ல. பாவம், அழகு அப்ராணி பொண்ணு. அவளுக்கு துணையா அவ பாட்டி ஒருத்திதான் இருந்தா. அவளும் மண்டைய போட்டு ரெண்டு மாசமாக போகுது. கள்ளம் கபடம் இல்லாத அந்த பொண்ணோட நிலைமைய நினைச்சா. நல்லது செய்யணும். அப்பதான் நீ ரொம்ப 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 நல்ல பிள்ளையாரு. ஜீனி எடுத்து வைக்க சொல்லிருக்கேன், வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. கட்டம் போல ஒழுங்காம போய்கிட்டு இருக்கானே, செவிட்டு பய மாதிரி. யார் அவன்? இவனுக்குதான் காதும் கேட்காத. நல்ல வேலை நீங்க வந்து தூக்கலன்னா மாடு குடல உரி மாலை போட்டுருக்கோம்.
இவர மாதிரி செவடா பிறந்திருந்தா இந்நேரம் நமக்கு எது என்ன ஆகி இருக்கும்? குறையெல்லாம் பிறக்கிறதுக்கும் கொடுப்பன வேணும். சரி சரி மூட்டை தீக்கி வைங்க. இனிமையாவது பார்த்து போப்பா. நல்லதான் பாவம் கீழே விழுந்துட்டு. ஏங்க நம்ம ஊரு பொம்பளைங்க உங்களுக்கு கொடுக்கற மரியாதையே தனிதாங்க. பாத்தீங்களா இதுவும் ஒரு வகை மரியாதை தான். ஐயோ அங்க பாருங்களே அழகு எங்க போற? செட்டியார் கடைக்கு சக்கர வாங்க போற. நில்ல டேய் பழம் குடுறா. நம்ம தோட்டத்து பழம் சாப்பிட்டு பாற. உனக்கு ரொம்ப 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 நல்ல மனசு. நம்ம ஐயா பொம்பளைங்கன்னா அப்படித்தான். வரேன் வர்றேன்ட்டு போறானே வருவாளா? வருவாங்க. உங்க வலையில சிக்காதுதா. எங்க வருவா? மில்லுக்கா தோட்டத்துக்கா? எதுக்குங்க சந்தேகம்? நீங்க மில்லுல இருங்க நான் தோட்டத்துல கவனிச்சுக்கிறேன். ஐயோ ஐயோ காணல காணல. என்னண்ண கோயில அளந்துகிட்டு இருக்கீங்க? வயிற்றுச்சில கலப்பாத வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஏன் என் சம்சாரம் கோயிலுக்குள்ள போய் ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் வரல. வரமாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு சாமின்னா ரொம்ப பயபக்தி. அதோ அவங்களே வர்றாங்க. ஏண்டி இவ்வளவு நேரம்? சாமிய ஒரு தடவை சுத்தினாலே போதும் கும்பிட்ட மாதிரிதான். நீ என்ன சுத்தம் சுத்தம் சுத்திக்கிட்டு இருக்கிறிய? இத பாருங்க ஒரு கை சாதம் சாப்பிட்ட உடனே சாப்பிட்டாச்சுன்னு எழுந்திருச்சிடோமா. வயிறு நிறைஞ்சி திருப்தியான பிறகுதானே எழுந்திருக்கிறோம். அது என்ன மோங்க கோயிலுக்குள்ள போனோம்னே நான் என்னையே மறந்துடுறேன். கோயிலுக்குள்ள போன உடனே ஒன்ன மறந்துடுறேன், வீட்டுக்குள்ள போன உடனே என்னையதே மறந்துடுறேன். பாருங்க தோட்டுக்கு போறதுல சொன்னீங்க அப்ப எங்க நின்னுட்டு போக வேண்டியதானே. உப்பு போடுறதால சாப்பிடுறீங்க. போங்க வாங்க. யோ ஹை அழகா வா 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 வா. இரு கைய நைட்டு. நல்லா இருக்கு. ஏயா உனக்கு ரேகை பாக்க தெரியுமா? எனக்கு தெரியாத ரேகையா? அச்சரேகை தீர்க்க ரேகை பூமத்திய ரேகை எல்லா ரேகையும் எனக்கு தெரியும். யோ 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 எனக்கு பார்த்து சொல்லியா. யா என்னையா ரேகை பாக்குறேன். கரைய பாரியா. நீ ஏன் அப்படி பாக்குற? நல்லா இருக்கே. இதெல்லாம் தங்கமா? தங்கம்னா எல்லாம் என்னால வந்தது. யோ என்ன சொன்ன? எல்லாம் உண்மையில வந்ததா? இதெல்லாம் எங்க அம்மா வீட்டுல போட்டது. திறந்த வீட்டை விட்டு கொடுக்க மாட்டாளா? எனவே அது யாரு இல்லன்னு பின்ன ஏன் எல்லாம் உம்மால வந்ததுன்னு அளந்த பாரு. 40 பவுனுக்கு நகை போட்டாதான் உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன்னு ஒப்பங்கிட்ட சொன்னேன். நான் கேட்டுக்கிட்டேன், நீ போட்டுக்கிட்ட. காரணம் நான் தானே, இல்லைன்னா மூக்குத்தி எங்க அம்மாலும் போட்டுக்கிட்டு வெறுங்கைய வீசிட்டு வந்திருப்பிய. அம்மா திட்டுவாங்க. சக்கரை குடியா? இரு கட்டியே வச்சிருக்கேன். வரையா? அப்பப்பா கடை வீடு ஒன்னா இருந்தா உபத்திரவம் தான். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து எட்டி எட்டி பாக்குறா. காரணம் கேட்டா உங்களை பார்க்காம 10 நிமிஷம் கூட என்னால இருக்க முடியலையே. இப்படி சொல்றா? இருக்கிறத தானே சொல்றேன். என்ன நான் தான் பக்கத்துல இருக்கிறேனே. பிச்சே இந்த வருஷம் வெள்ளாமையே சரியில்லை. ஏன்? நெல்லா விதைச்சேன், பாதி புல்லா முளைச்சிருக்கு. போற போக்கல ஒரு காய் தண்ணி சாப்பிட்டு போலாமே. என்னடா இடிக்கிற? கல்லு கிடக்குத கீழே பார்த்து வரக்கூடாது. பாவாடைய இப்படி கட்டினா தடிக்கு கீழதான் விழணும். என்னென்ன போய்கிட்டீங்க? முட்டாள் முத்தம் கொடுக்கறேன்டா. கல்லையா? கல்லா இது? அவளை தொடுறதுக்கே இதானடா காரணம்.
அழகு குழந்தைய பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வா. வேற என்னடா வேணும்? இவன் குடலுக்கு இட்லி கட்டாது. இரு வர. கடவனா இருந்து குமரன் ஆயிடல. ஏற்கனவே இங்க வேலை செஞ்சிட்டு இருந்த வாத்தியாருக்கு வயசாயிடுச்சுன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவருக்கு பதிலா நான் புதுசா வந்திருக்கேன். அதானே பார்த்தேன். இவங்க அம்மா காட்டுக்கு களை எடுக்க போயிட்டாங்க. அதனால தான் நானே கூட்டி வந்துட்டேன். பாப்பா நீ உள்ள போ. நே உங்க பேரு? ஜோசப். அப்படினா நீங்க ஏசுநாதரா? நான் இயேசுநாதர் இல்ல, இயேசுவை கும்பிடுறவன். அது தான் சுருக்கமா சொன்னேன். இது கூட உங்களுக்கு புரியலையா? நீங்க எப்படி உங்களுக்கு பாடம் சொல்லி தர போறீங்க? அது இருக்கட்டும், அடிக்காம பாடம் சொல்லி தருவீங்களா? தப்பு பண்ணா அடிப்பேன். இந்தாங்க தெரியாதமா அடிச்சிடாதீங்க. அப்புறம் இந்த ஊர்க்காரங்க உங்களை அடிப்பாங்க. பார்த்தா நல்லவரா தெரியுது. நான் சொல்றதை கேளுங்க, உங்களுக்கும் நல்லது பிள்ளைங்களுக்கும் நல்லது. உனக்காக நான் அடிக்காமலே சொல்லி தரேன். ஆய் என் பேச்ச கேட்டிட்டாரு. நல்ல வாத்தியாரு, தெரிய வாத்தியாரு. என்ன சார் பல்லு இல்லையா? ஆமா ஆமா, உள்ள போ. அம்மா என்னடி இல எடுத்துட்டு வந்தியா? சாப்பாடு எல்லாம் தயாரா இருக்கு, எடுத்துட்டு போய் ஐயாவுக்கு தோட்டத்துல குடுத்துட்டு வந்துரு. என்ன பார்க்கும்போது உன் பாட்டி அலமு ஞாபகம் தான் வருது. காலங்காலமா என் வீட்டில் உழைச்சிட்டு கண்ணை மூடிட்டான். நீயும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருப்ப? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நல்லது, அதையும் நான் தான் செய்து வைக்கிறேன். அழகு, நம்ம ஊர்ல உனக்கு யார பிடிச்சிருக்கு? எனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கு.
ஆளுதான் வளர்ந்துருக்க, இவனுக்கு சாப்பாட்டை போடு. ஐயா, இது பெரிய முதலாளி, நான் சரி பண்ணுமா? ஆமா. அது ஒண்ணும் இல்ல, ஊருக்கு போயிருந்தப்ப ஓடிட்டா. என்ன அது? சோடா. யோ, கண்ணுல கொள்ளி கட்டிதான் வைக்கணும். காசை வாங்கிக்கிட்டு சோரத்தை உடச்சு கொடு. நாங்க இல்லடா. ஏம்மா, நானும் பாக்குற சனிக்கிழமை சனிக்கிழமையே வர்றியே. சனிக்கிழமை எங்க ஊர் மில்லு வேலை செய்யாது. அறிவு இருக்கா? பெல் அடிச்சுட்டு வரேன், மாடு மாதிரி வரியே. ஏம்பா, நீ ஊமையா? ஒண்ணுலப்பா, மீனா. ஏண்டி மீனா, உன்னை பொண்ணு பக்கம் மாப்பிள்ள வந்தாரா? சரத்து சொன்னா எப்படி கல்யாணம் சாப்பாடு போட போற? நான் பாச சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப நாளாச்சு. கல்யாணத்துலதான் சாப்பிடலான்னு இருக்க. எங்கடி, எனக்கு என்னமோ என் கல்யாணம் நடக்கும் நம்பிக்கை இல்ல. என்ன பாக்குறவங்க எல்லாம் வேண்டாம்னு நொண்டி சாக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீ அழாதடி, அப்புறம் எனக்கும் அழுக வரும். நம்ம பிள்ளையார் கிட்ட சொன்னா கல்யாணத்தை நடத்தே பாரு. ஆமா, நான் போகாத கோயில் ஏது, முழுகாத குலம் ஏது, வேண்டாத தெய்வம் ஏது? எந்த கடவுளும் தான் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்குது. சாமி அப்படி சொல்லக்கூடாது, கண்ணை கெடுத்துடும். என்னமோ, பொண்ணை பெத்து கரை சேர்க்கிறதே கஷ்டம், அதுலயே இப்படி நொண்டி பொண்ண பெத்துக்கிட்டேன். எப்படித்தான் கரை சேர்க்க போறனோ, குறை தீர்க்க போறனோ தெரியல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இப்பவே போய் பிள்ளை கிட்ட சொல்றேன். பைத்தியக்கார பொண்ணு, அவருக்கு தெரிஞ்சதை அவ சொல்லிட்டு போறேன். பிள்ளையாரப்பா, மீனா நொண்டின்னு அவளை யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்களாம். அவ அழுகுறா, அவங்க அம்மாவும் அழுகுறாங்க. அவளுக்கு நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா எனக்கும் வந்துடும். அப்புறம் நான் கோவில மாத்திக்குவேன். என்னடி இது, என்ன வம்படியா கோயிலுக்கு இழுத்துட்டு வர்ற? வேண்டுதல் பேசாம வாங்க, புருஷன் சொன்ன பேச்ச கேட்கணும். என்னங்க, கோயிலுக்கு போங்க, இத வர்றேன். ஏண்டி போங்க என்ன? அழகு, இங்க வாடி. என்னக்கா? ஏண்டி, ஜவுளி கடை பொம்மை மாதிரி இப்படியா இருக்கிறது? ஜவுளி சரியா தான் போடேண்டி. நான் மேல எடுத்து போட போட அது கீழே விழுந்துட்டே இருக்கு. எத்தனை தடவை எடுத்து போடுறது? ஏ இப்படி என்ன என்னவா? என்னவா, தாழ்பால் போடாத வீட்டுக்கும் தாவணி போடாத பொண்ணுக்கும் பாதுகாப்பே இல்லடி. மெதுவாடா. லெட்டர் எங்க இருந்து வந்திருக்கு? பணம் அனுப்ப சொல்லி சங்கர் எழுதியிருக்கான். பட்டணத்துல ரொம்ப செலவு பண்ணுவான் போல இருக்க. ஏங்க, நமக்கு இருக்கிறதோ ஒரு பிள்ளை, அனுப்பிதான் வைங்களே. சரிதான், ஒரு பிள்ளைங்கிறதுக்காக சொத்தை வித்து அனுப்ப சொல்லுவ போல இருக்க. இத பாருங்க,
அவனுக்கு படிப்பு இந்த வருஷத்தோட முடியுது. பரீட்சை நேரம். அவன் மனசு சந்தோஷமா இருந்தா தான் ரிசல்ட்டும் சந்தோஷமா இருக்கும். அப்படி தானே? ஆமாங்க. சரி, அனுப்பி வைக்கிறேன். நல்ல ஆதியர், தொழில் ஆதியர். உனக்கு பன்னையார் வீட்ல இருந்து விதவிதமா துணி எடுத்துறாங்க. நீ அதையெல்லாம் மாட்டிட்டு வந்து எனக்கு அந்த சட போடு இந்த சட போடு நீ என் உயிர் எடுக்கற. ஆமா, இந்த அலங்காரத்தெல்லாம் பண்ணிட்டு எங்கடி அம்மா போக போற? ஆத்தங்கரைக்கு பாரு. பாவம், ஒண்ணும் தெரியாத பொண்ணு. I'm
இன்னைக்கு சந்தையில எங்க பார்த்தாலும் ஒரே பூமயம். உடனே உன் அனுப்பு வந்துச்சு, பூவோட வந்திருக்கேன். எம்தா என்னடி பூங்கிற? பூவை பார்த்து பின்ன பூன்னு தான் சொல்லுவாங்க. சலிச்சு கத. அம்மா என்னம்மா அடிபட்டுருச்சு. ஐயோ ஐயோ எங்க இங்க இத பாருங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு விரதம், பேசாம இருங்க. திங்கக்கிழமை பிள்ளையாருக்கு, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, புதன்கிழமை சிவனுக்கு, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு, சனிக்கிழமை வெங்கடாசல படிக்க. ஏண்டி என்னை இப்படி தவிக்க? இத பாருங்க, இந்த விரத விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இத வேற சொல்லி பயமுறுத்துறா. எங்க அப்ப எனக்கு சன்னாசின்னு பேர் வச்சதை விட சன்னியாசின்னே பேர் வச்சிருக்கலாம். பூசாரி மகளை கட்டினது தப்புதான். என்ன கூடையில் என்ன கேப்ப? போய் சொன்னா தானடா அவளை வாங்கடா. எங்கடா அவளை காணும்? இந்த பக்கம் வாங்க, நீ இப்படி போடா. Thank you.
வரேங்க. ஐயா, அவளை காணுங்க. காண முடியாத இடத்துக்கு அனுப்பிட்டேன். எங்க பொம்பளை விஷயத்துல நீங்க தலையிடுறது? என்னைக்காவது உங்களால ஆபத்துல தாங்க முடியும். செத்தா மண்ணுக்காக சாகணும், இல்லைன்னா பொண்ணுக்காக சாகணும்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்காக செத்தா அது வீர மரணம்டா. ராஜேஸ்வரே. ஏங்க? அம்மா, அந்த ஊமை எங்க? சங்கர் ஊர்ல இருந்து வரான்ல, வண்டி எடுத்துட்டு போயிருக்கான். ஓ, அதுக்கு தாங்க. சங்கருக்கு ஜாங்கிரி பிடிக்குமேனு போட்டுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள கூப்பிட்டீங்க. சங்கரா, பட்டணத்துல இருந்து வர்றியா? ஆமாங்க. பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கேன். நல்லா எழுதிருந்தா சார் தான், நான் பக்கத்து டவுன் வரைக்கும் போறேன். உனக்கு பொழுது போகலன்னா நம்ம தோட்டத்துக்கு வா. சரிங்க. கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. டெஸ்டினி, என்னங்க? ரெண்டு டீ போடுறேன். இந்தாங்க. டீல சீனியே இல்லங்க. அவன் தான் பேர்ல வச்சிருக்கானே சீனின்னு. கிளாஸ்ல எல்லாம் போட மாட்டான். சீனிய அதிகமா சாப்பிட்டா சக்கரை வியாதி வந்துடுங்க. டாக்டரா இருக்க வேண்டியவர் பாவ கிராமத்துல வந்து டீ அடிக்கிறாரு. கெட்டு போச்சுங்க. அப்புறம் என்ன அதை குடிக்கிறேன்? ஊரு கெட்டு போச்சுங்க. வணக்கம். வணக்கங்க. சீனி, ஒரு டீ கொடுப்பா. சீனி இல்லாத டீ வேணா இவன் போடுவான். ஏங்க, நம்ம ஊர்ல போலீஸ் நடமாட்டம் இருக்க, என்ன விஷயங்க? அது தெரியல. அதுங்களா, நம்ம பக்கத்து கிராமத்து தலைவெட்டி கருப்பன் பொண்ண யாரோ கழுத்த நெரிச்சு கிணத்துல தள்ளிட்டாங்க. அத துப்பு தலக்க போலீஸ் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கு. அட பாவிங்களா, ஒரு வயசு வந்த பொண்ண கழுத்த நெரிச்சு கிணத்துல தள்ளிருக்கானுங்களே. எந்த படுவாரி பசங்க அப்பா இப்படி செஞ்சது? அவன் விளங்கவே மாட்டானுங்க. ஏய், அந்தான் திட்டுறல்ல, நீ என்ன ஸ்பெஷலா? அடிங். அப்புறம் துப்பேதான் கிடைச்சதா? கிடைக்கலங்க. தப்பு பண்ணவன் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிடுவான்.
கேட்டா கிளி மாதிரி ஒரு சம்சாரம் இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு கூத்தியா வேணும்னு பெரியவங்க சொல்றாங்களே அது ஏன் அது பெரியவங்க தான் கேட்கணும் என்ன கேட்டா இல்லடா இந்த அழகு பொண்ணை நான் ஏன் வச்சுக்க கூடாது நான் உன வேண்டான்னு சொல்லலையே வைத்தறிச்சல கலப்பாத வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு அதுக்கு ஒரு வழிய சொல்லுடா டேய் ஆ அண்ணே அவளுக்கு பிடித்தமானது ஏதாவது நீங்க வாங்கி கொடுத்தா உங்களை ரொம்ப விரும்புவாங்க என்ன வாங்கி கொடுக்கலாம் ஒரு பத்து முளம் பூ சரி ஜக்கம் பட்டி போடவே கேங்கடிச்சு என்னது சங்கிலி இன்னைக்கு தான் எடுத்து போட்டுக்கிட்டே வந்தேன் அதுக்குள்ள கழுத்துல கை வைக்கிறீங்கடா பாவி ஆண்டால நினைச்சாய் அடி வயிறுல கலங்குது உங்களுக்கு ஆசை இருக்கு ஆசை இருக்குது ஆனா மனசு மட்டும் இல்லையே அவளுக்கு மட்டும் மனசு வந்துருமா சொல்லாத பெரிய காயம் இல்ல அடிபட்டதும் நல்லதுதான் ஐயா நல்லதா வலிக்கலையா இல்ல சுகமா இருக்கு சுகமா இருக்கா புரியலையே என்ன அழகு என்ன தெரியா எங்க போறீங்க வீட்டுக்கு தான் போறேன் நானும் வரேன் நீயுமா ரொம்ப நாளா எனக்கு சைக்கிள்ல உட்காந்துட்டு போகணும்னு ஆசை இனி வீட்டுக்கிட்ட விட்டுடுங்களே இந்த ஊர்க்காரங்க ரொம்ப பொல்லாதவங்கன்னு நீயே சொல்லியிருக்க இப்ப நான் உன்னை சைக்கிள் ஏத்துக்கிட்டு போறத யாராவது பார்த்து ஏதாவது செய்துட்டா எனக்கு பயமா இருக்கு ஏன் பயப்படுறீங்க நான் ஆசைப்படுறேன் நீங்க கூட்டிட்டு போறீங்க கூட்டிட்டு போங்க உட்காரு ஐயா இந்த அழகும் வாத்தியாரம் சைக்கிள்ல ஒண்ணா போனாங்கட பாத்தியா ஸ்கூல்ல அஞ்சு பேர் எல்லாம் வாத்தியாரா இருக்காங்க இதுல நீ யார சொல்ற அதுல நாலு பேர் கழுட்டு பசங்க புதுசா இளசா குழுமையா ஒருத்த வந்திருக்கானே
அப்படியா? ஏம்பா, அவன ரொம்ப நல்ல வேலைன்னு சொன்னாங்களே. இது வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது, நல்லவா இருந்திருக்கான், இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த பாரு, இந்த ஆம்பளைகளை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? வயித்தறிச்சல கிளப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. என் மனசுல பதறது? இன்னும் உன் பொண்ணுமா நினைச்சு நீயே இப்படி பதற? பொண்ணு மாதிரின்னு ஏன் சொல்ற? பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லு. உனக்கு வயசாயிடுச்சு, அதனால நான் வயசானவன் மாதிரி தெரியுது. என்னமோ அவன் கொடுத்து வச்சான், சைக்கிள்ல ஏத்திக்கிட்டு போறான். நம்ம குடுப்பன பார்வையோட இருக்க. அப்போ உனக்கு அவன் மேல ஒரு சபலம் போல் இருக்கு. அண்ணா, சபலம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமே ஆம்பளங்கிறது தான். ஏண்டா புடிக்க சொன்னா ஓடிக்கிறீங்க? கைக்கே சிக்க மாட்டேங்குது. அச்சி கையெடுங்க. ஏண்டா வர வர உடம்பு இளைச்சிருச்சல்ல? தினமும் தண்ணி போட்டா உடம்பு இளைக்கத்தானங்க செய்யும். இந்த உடம்ப பார்த்தே ஒன்னு ரெண்டு தானா விழுகுது. எங்க விழுகுது? இந்த அழகு நம்ம வலிக்கே வரமாட்டேங்கிறாளே. அவளை நினைச்சா தூக்கமே வரமாட்டேங்குதே. ஏண்டா ஆண்டி, நேத்துக்கு நம்ம வயலுக்கு களை எடுக்க வந்திருந்தாங்களே, அதுல அந்த சிகப்பு புடவைக்காரி யாரா? பாக்குறதுக்கு புதுசா தெரிஞ்சது. அதுங்களா? கீழத்தரு வீரன் தங்கச்சி. ஓஹோ, சட்டை போடு. மேலப்பட்டியில கொடுத்திருந்தாங்க. அவ புருஷனோட தகராறு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அதான் பார்வை ஒரு மாதிரியா இருந்தது. அதனாலதான் புருஷன் விரட்டி இருக்கான். சீக்கிரமா நம்ம வழிக்கு வந்துருங்க. நம்ம உங்க வழிக்கு வந்துருங்க. இந்த குசும்பு தான. எங்க போற? சினிமாக்கு போறா? இவனுக்கு புரியுமா? எந்த படத்துக்கு போறா கேடா? எந்த படத்துக்கு போற? ஹாய், வாத்தியார் படம் பார்க்க போறா? அழகு அங்க பாரு. ஏண்டி புடவை கழுத்துக்கு நேரமாகும்? பூமையோட பொழுது போக்கலாமா? ஆ சரி, ஏய் பொண்ணுமா கண்ணுமா சீக்கிரம் வாங்க. எங்க மூணு பேத்துல யார கல்யாணம் பண்ணிக்கிற? என்ன
வம்பு கிழக்குறீங்க? உங்கள மாதிரி அவனுக்கும் வாய் இருந்தா என்ன நடக்கும்? என்னவா மாமே மம்முதந்தா மாப்புள்ள சம்மதந்தா மாமே மம்முதந்தா மாப்புள்ள சம்மதந்தா கொட்டு மேல தோட கட்ட போறன் தாலி எட்டு நூறு ஆளு கூட்டம் கூடும் கேளு கொட்டு மேல தோட கட்ட போறன் தாலி எட்டு நூறு ஆளு கூட்டம் கூடும் கேளு காக்கைகளை கத்துங்க கேப்போம் ஏன் காடைகளை சுத்துங்க பாப்போம் கோழிகளே பொட்ட கோழிகளே குணத்தை சுத்தும் வார்த்தைகளே கொக்குகளே மக்குகளே கோட்டான்கள் கூட்டந்தா நீங்க கண்ணம்மா பொன்னம்மா என்னம்மா சொல்லம்மா நீ எனக்கு தகுந்த ஜோடி உன்னை ஏத்துக்கிறேன் வாடி மாமே மம்முதந்தா மாப்பிள்ள தம்முதந்தா கொட்டு மேல தோட கட்ட போறன் தாளி எட்டு நூறு ஆளு கூட்டம் கூடும் கேளு கொட்டு மேல தோட கட்ட போறன் தாளி எட்டு நூறு ஆளு கூட்டம் கூடும் கேளு அழக ரசிக்கிறேன். என்னதான் சொல்றீங்களோன்னு நினைச்சேன். உனக்கும் பொருத்தமா தான் பேர் வச்சிருக்காங்க. எங்க பாட்டி தான் வச்சாங்க. அவங்களுக்கு என் மேல ரொம்ப 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 பிரியம். ஓஹோ அப்படியா? சொல்லணும் சொல்லணும்னு சொல்றீங்களே, என்னன்னு சொல்லிடுங்களே. அது சொல்றேன். அந்த கொடிய பாத்தியா, அது வளர்ந்து படர்ந்து பூத்து குலுங்கிறதுக்கு ஒரு மரமோ பந்தலோ அவசியம். அதே மாதிரிதான் பெண்களும். அதனாலதான் பெண்களை கொடியாள்னு வர்ணிக்கிறாங்க. கணவன் இல்லாம ஒரு பெண்ணோட வாழ்க்கை முழுமையடையறது இல்லை. அழகு, என்ன தெரியா? அந்த கொடி கொடி ஏன் தெரியா? அந்த கொடி பக்கத்துல இருக்கிற ரெண்டு மரத்திலயும் படராம அந்த மரத்துல போய் ஏன் படருது? அதுக்கு பிடிச்ச மரத்துலதான் படரும் போல இருக்கு. நான் வரே வாதியரையா. ஏன் வாதியரையா? அந்த கொடி பக்கத்துல இருக்கிற ரெண்டு மரத்திலயும் படராம அந்த மரத்துல போய் ஏன் படருது? அதுக்கு பிடிச்ச மரத்துலதான் படரும் போல இருக்கு. உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். பட்டணத்துல பழகிட்டு கிராமத்துல இருக்கிறது சங்கடமா தான் இருக்கும். உக்கார் சாப்பிடு. என்னது? நம்ம ஊர் சரக்கு சுத்தமானது, அதுவும் நம்ம சொந்த தயாரிப்பு. சாப்பிடு. வேண்டாங்க, இது எனக்கு பழக்கம் இல்லை.
பழக்கம் இல்லையா? பட்டணத்துல இருந்திருக்கேங்கற பட்டணத்துல படிக்க தான் போனேன், குடிக்கிறதுக்கு இல்ல. இப்ப குடி. வேண்டாம் வம்பு பண்ணாதீங்க. ஆ, ஏன் பழக்கம் இல்லங்க? ஆ, நிறைய இருக்குப்பா. வேண்டாங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சா தப்பா போயிடும். வாஸ்தவம்தான், இது எனக்கே பத்தாது. உனக்கு போர் அடிச்சுது, என்ன பார்க்க வந்துட்டேன். எனக்கு போர் அடிச்சா நான் இதைத்தான் பார்ப்பேன். ஆமா, இதுதான் பழக்கம் இல்ல. பொம்பளைங்க விஷயம் அதுவும் அப்படிதான். நான் யோகிய. நானும் யோகியந்தா, அழகில்லாத பொண்ணுங்க விஷயத்துல. ஆமா, ஒரு பொண்ண கூட நீ தலை வந்து பார்க்க மாட்ட. அப்படி இல்ல, அழகுக்கு நான் அடிமை. நான் மட்டும் சாப்பிடுறது என்னவோ போல இருக்கு. இந்த இதுலயாவது கொஞ்சம் கைய வை. இந்த பக்கவாத்தியம் இல்லாம நான் தண்ணி கச்சேரி ஆரம்பிக்கிறதே இல்ல. குடிக்கிறதுனா என்ன? அறிவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது. அப்படி குறைச்சுக்கிட்டா ஒரு தள்ளாட்டம், அதுல ஒரு கொண்டாட்டம், அவ்வளவு. அக்கா அக்கா, கீத்து கொட்டாயில வந்திருக்கே புது படம், அது நல்லா இருக்கா? நான் பாக்கலடி, இன்னைக்கு தான் போக நான் இருக்கேன். அப்படியா? நானும் வரேன்க்கா. சீக்கிரம் அங்க பார்க்க. எம தர்மராஜாவ பயந்துட்டியா? போங்க சின்னையா, உங்களால என் குடம் உடைஞ்சு போச்சு. விளையாட்டுக்காக பயமுறுத்தின கோச்சுக்காத. இந்த குடம் வாங்கிக்க. குடம் 2 ரூபா தானே? அப்ப 5 வாங்கிக்க. ஏன் அப்பப்ப வந்து உடைக்கிறதுக்கா? நீ இப்படி சாமி பேரையே சொல்லிட்டு இருந்தேன்னா நான் சாமியாரா மாறி போயிடுவேன். இந்தாங்க கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ளமா கொண்டு போயிடும். ஏங்க இப்படி தவியா தவிக்கிறீங்க? என் தவிப்புக்கு காரணம் இருக்கு. 4 பொம்பளை என்ன பார்க்கும்போது மலடையோன்னு சந்தேகப்படுறாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம இருந்துடலாம், அது குறையில்ல. ஆனா கல்யாணம் பண்ணியும் ஒரு குழந்தை இல்லாம இருக்கிறத ஐயா, ஒரு பெண்ணுக்கு பெரும் குறை. உண்மைதான், உண்மைதான். நானும் எத்தனையோ மருந்துகளை வாங்கி சாப்பிட்டேன், உனக்கும் கொடுத்தேன். என்ன பண்றது, ஒண்ணு போறதில்லையே. மருந்துல இல்லையா மார்க்கம், மனசுல இருக்கு. நீ மனசு வச்சினா தீந்துறியா என் குறை? குறை சொல்லிக்கிட்டே இருங்க. நாளைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கு பேசாம தூங்குங்க, இல்ல நாளைக்கு விரதம் இருந்துருவேன். வயிற்றுல கலப்பாத, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஊமையா எங்க? எருமைய குளிப்பாட்ட போயிருக்கான். எங்க? வாழைக்கு உரம் போடணும். அது விஷயமா அந்த ரைஸ் மில் துரசாமி கிட்ட அனுப்பலாம்னு பார்த்தேன். இந்தாங்க ஊமையனும் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கான். அவனுக்கு ஒரு கல்யாண காட்சி நடத்தி வைக்க கூடாதுங்களா? நல்லா இருக்குமா, விவரம் புரிஞ்சிருந்து நீயே இப்படி சொல்றிய. நான் அவனுக்கு போய் பொண்ணு கேட்டா எவன் கொடுப்பான்? ஏங்க அவனையும் நம்ம மக மாதிரி நினைச்சு கேட்டுதான் பாருங்களேன். சரி, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா வச்சுக்க. ஒருத்தன் ஊமை, காதும் கேட்காது. அவனுக்கும் பொண்ணு கொடுக்க சொல்லி கேட்கறாங்க, நீ கொடுப்பியா? என்ன ஊமை ஆயிட்ட? விவரம் தெரிஞ்ச யார் அவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்கன்னு நான் நம்பல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவனுக்குன்னு ஒரு பொண்ணு இந்த உலகத்துல ஆண்டவன் படைக்காமல இருந்திருப்பான். அப்படி படைச்சிருந்தா அவனே கல்யாணத்தை நடத்தியும் வைப்பான். என்ன எது எடுத்தாலும் வேண்டா வேண்டாங்கிற, நான் என்ன பம்பா பண்றேன், அன்பா தானே சொல்றேன். இப்ப எதா இருந்தாலும் கேட்டு சாப்பிடணும். கடைய பார்த்தா ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும், அது என் பழக்க. என்ன அடுப்பு, அடுப்பு ஏண்டா இவ்வளவு சூடா இருக்கு? இதெல்லாம் உள்ள எடுத்து வைங்கடா. சோடா போடா. டேய் தம்பிக்கு ஒரு சோடா ஓட. இங்க பார், பால் சாப்பிடுற வயசா இருக்கு. ஊரை அக்கிரமம் பண்றதுக்குன்னே இதுங்க எல்லாம் பிறந்திருக்குதுங்க. லொல்லு. என்னங்க லொல்லு? ஓ இந்தாங்க
தோடா சாப்பிட. என்ன பால் கேக்குறான்? நீ லொள்ளா, இவனுக்கு ஒரு லொள்ளு கொடு. அந்த பொண்ணே பாக்குறாங்களே, என்ன நினைச்சு பாக்குறாங்க? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவளுக்கு யாரும் துணையா இல்ல. வயசு பொண்ணு தனியா இருக்கிறது நல்லது இல்ல. அவளுக்கு துணையா இருக்கிறதுக்காகவே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கல்யாணமா? அந்த நினைப்பெல்லாம் எனக்கு இல்ல. பொண்டாட்டி விரதம் இருந்து நெருங்க விட மாட்டேங்கிறான், அதனால இவளை பப்பாட்டியா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என் நினைப்பெல்லாம் அவளோட வாழணுங்கிறதான். நான் அவளை மனமாற காதலிக்கிறேன். காதலா? எனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்ச நேரம் அவளோட அவ்வளவுதான். இவங்க நினைக்கிறது இருக்கட்டும், அவ என்ன நினைக்கிறாளோ. அழகு, உனக்கு இதே வேலையா போச்சா? ஒவ்வொரு நாளும் ஊரை குழந்தையோட வர நம்மளால உதவிய நாலு பேருக்கு செய்யணும். வாதியாரையா? சத்யா, கிளாஸுக்கு போ. உன்னை போலவே உன் மனசும் இருக்கு. நானும் உனக்கு ஒரு உதவி செய்யலாம் நினைக்கிறேன். உதவியா? சொன்னா தப்பா நினைக்க மாட்டேன். உங்க மேல எனக்கு ரொம்ப 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 பிரியம். தப்பா நினைக்க மாட்டேன், சொல்லுங்க. ஒரு துணையும் இல்லாம நீ இருக்கிறத பாக்கும்போது உன் மேல எனக்கு அனுதாபம் தான் ஏற்படுது. உனக்கு துணையா நான் இருக்கலாம் நினைக்கிறேன். அப்படின்னா? உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். ஏன் அழகு சிரிக்கிற? உண்மையிலே உங்களுக்கு உதவுற மனசு இருக்கா? என்ன சந்தேகப்படாத, உன் மனசு மாதிரி தான் என் மனசும். என் மேல பிரியம் இருக்கா? இருக்கு. நான் சொல்றபடி கேப்பீங்களா? சொல்லு, கேக்குறேன். அப்படினா நீங்க மீனாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அழகு, நீ என்ன சொல்ற? மீனாவா? அது யாரு? அவ என் சிநேகிதி. பாவம், அவளுக்கு 10 வயசு இருக்கும்போது எலும்புல வாதம் வந்து ஒரு காலு விளங்காம போச்சு. அதனால அவளை யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மாவும் அவளும் அழுதாங்க. எனக்கும் அழுக வந்துடுச்சு. உங்க மனசு நல்ல மனசுனா நீங்க அவளை தான் கட்டிக்கணும். எனக்காக கட்டிக்கோங்க ஓதுரியா. அவ காலுதான் நொண்டி, ஆனா ரொம்ப 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 நல்லவ. யோசிச்சு சொல்லுங்க, நான் வரேன். என்னப்பா சங்கர்? ஒண்ணும் இல்லம்மா, தாகம். தாகம்? மோர் தரட்டுமா இல்ல காபி வேணுமா? மோரே போதும். ராத்திரி பூர படிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்ணுக்கு வேலை அதிகமா கொடுத்தா உடம்பு சூடாகத்தான் செய்யும். இப்போ நான் மோர் கொண்டு வரேன்.
இல்ல இந்த நிலமேல நீங்க கணத்து பக்கம் எதுக்கு தனியா வந்தீங்க அம்மா கோத்த தலவலி நுச்சல பறிச்சிட்டு போலான்னு வந்தேன் நல்லவேளை நான் குளிக்க வந்தேன் சரியா போச்சு இல்லன்னா கொஞ்சம் இருங்க வரேன் இந்தாங்க துண்டை பத்தி கவலைப்படாதீங்க உங்களுக்கு சிரமமே வேண்டாம் உங்க வீடு எங்க இருக்குன்னு சொன்னா நானே வந்து வாங்கிக்கிறேன் கீழே தெருவுல நுண்டி மீனா வீடு எதுன்னு கேட்டா யார் வேணா சொல்லுவாங்க நீங்க மீனாவை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவ காலு தான் நுண்டி ஆனா ரொம்ப 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 நல்லவ எங்க இத மறந்துட்டீங்களே ஐயா யாரு அரடி வாத்தியார் தம்பியா வணக்கம் உங்களை பார்க்கலான்னு தான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா வீட்டுக்கு போய் பேசிக்குவோம் பரவாயில்லைங்க அழகு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாளே ஆமா என் சம்சாரமும் சொன்னா அழகு ஒரு வெகுளி அவன் பேச்சை என்னால நம்ப முடியல உங்களுக்கெல்லாம் அவ வெகுளி ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவ அறிவாளி அவ உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான் நீங்க நல்லா யோசனை பண்ணித்தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன் எனக்கு இப்ப தேவை உங்க அபிப்பிராயம் என்ன இதுல என் அபிப்பிராயம் என்ன இருக்கு நம்ம நிலைமையையும் நம்ம பொண்ணோட குறையையும் தெரிஞ்சு ஒரு படிச்ச பையன் அதுலயும் உத்தியோகத்துல இருக்கிறவன் வலிய வந்து கட்டிக்கிறேன்னு சொல்றப்ப நாம பொண்ணு கொடுக்கறதுதான் நல்லது இதை விட்டா வேற சந்தர்ப்பம் நம்ம பொண்ணுக்கு கிடைக்காது நீங்க சொல்றது சரிதாங்க இருந்தாலும் அந்த பையன் வேற மதம்னு சொல்றாங்களே எனக்கு ஜாதி மதம் முக்கியம் இல்லடி பொண்ணோட கல்யாணம் தான் முக்கியம் மதம் எதுவா இருந்தா என்ன அவன் மனுஷனான்னு தான் பாக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் மனுஷன் இல்ல தெய்வம் கட்டிக்கு போறவ நீ நீ என்னமா சொல்ற உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா இல்லன்னு நான் சொன்னா நீங்க அதை விட தகுதி குறைவான மாப்பிள்ளையாவது பார்க்க முடியுமா அவரை பொறுத்த வரைக்கும் சம்மதம்னு சொல்ற தகுதி இல்ல நான் இல்ல
சந்தோஷப்படும் நிலைமையில தான் இருக்கு. பிரசிடண்ட் ஐயா வரார். வணக்கம் 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 வணக்கம். நம்ம ஊர்ல முத முத பதவி திருமணம் செய்துகிட்டது நீங்க தான். நீங்க நல்லா இருக்கும். இந்தாம்மா போயிட்டு வரீங்க. அப்ப நான் வர்றேங்க. என்ன பண்ற? பாட்டியாருக்கு யாருமே மொய் எழுதல, ஊமை எழுதிட்டாம்பா. எல்லாரும் உனக்கு பணம் கொடுக்கறாங்க, என்கிட்ட பணம் இல்லையே. நீதான் எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கியே, அது போதும் எனக்கு. நீடிச்சு இது கொடுத்தாரு. ஏய் சொல்லிடி. எப்படிடி சொல்லுவேன், அந்த ராத்திரிய நினைச்சு நினைச்சு மனசு மயங்குது. நினைச்சு நினைச்சு மனசு மயங்குது. நேத்து படிச்ச பாடம் இனிக்குது. நினைச்சு மனசு மயங்குது, நேத்து படிச்ச பாடம் இனிக்குது. அணைச்சு அணைச்சு அந்த இரவிலே அள்ளி அள்ளி தந்த சுகம். நினைச்சு நினைச்சு மனசு மயங்குது, நேத்து படிச்ச பாடம் இனிக்குது. அணைச்சு அணைச்சு அந்த இரவிலே அள்ளி அள்ளி தந்த சுகம். Thank you.
மயங்குது நேத்து படிச்ச பாடம் இனிக்குது அணைச்சு அணைச்சு அந்த இரவிலே அள்ளி அள்ளி தந்த சுகம் உனக்கும் சொல்றேன்
அதை கெடுத்து நான் போனிருக்கு பூச்சாண்டி முடிஞ்சாமி இருக்கு கண்ணை திறந்துதான் பாருங்களேன் கண்ணெல்லாம் சேருடா சேரணும்னு நினைச்ச சேத்தோட சேர்த்துட்டா யோ என்னடா அட்டி விசா பீடி குடியா பீடியா சேச்ச இந்த மாதிரி பெரிய மனுஷனுங்க இந்த மாதிரி வெத்தலாக்கடையே வைக்க கூடாது பெரியவன் சின்னவங்கிற மரியாதையே கிடையாது ஏண்டா பீடி உனக்கா உங்க அப்பனுக்கா யார் கண்டா உனக்கண்ணியா காசு வாங்கிட்டு பீடிய குடியா தப்பு தப்பா பறக்கும் போதே பீடியோட பிறந்திருப்பான் போல் இருக்கு ஆனா பய காட்டமா பேசுறான் இந்த வயசுலயே பீடிய குடிக்கிறான் என் வயசுல நாடியை தான் குடிக்கணும் ஊமையா இருக்கும் போதே இவனுக்கு இவ்வளவு ஒத்துமை இருக்கு செய்யறதை செஞ்சுட்டு நம்மளே திட்டேன் அடடே பாம்பு கொத்திடுமேனு எழுத்திருக்கான் இத அவன் முதல்ல சொல்லி இருக்கலாமே அவன் தான் ஊமையாச்ச நாம தான் அவசரப்பட்டுட்டோம் சரி சரி கோச்சிக்காதப்பா கோச்சிக்காத நீ வாப்பா போலாம் ஏண்டா பிச்சை நகைய போட்டா அழகு சிரிப்பா முந்தானைய விரிப்பான்னு சொன்னிய கில்ட்டு நகைன்னு மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டாளேடா வேற ஏதாவது ஒரு வழிய சொல்லு அண்ணே ரெண்டு வடையை பிச்சு போட்டு ஒரு காத்து தண்ணியை உள்ள ஊத்தினா தான் வண்டி ஒழுங்கா வேலை செய்யும் வைத்தறிச்சல கிளப்பாத வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு ஏண்டா இத நான் வயரா இல்ல குப்பை தொட்டியா எதையாவது உள்ள கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க முதல்ல வழிய சொல்றேன் அப்புறமா வாங்கி கொடுங்களேன் சரி சொல்லு என் பேரு செங்கமலம் ஊரு தெப்பம்பட்டி எனக்கும் என் புருஷனுக்கும் தகராறு கோபிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன் பக்கத்துல இருக்கிற பாப்பார பட்டி தான் என் ஊரு பொழுதும் அசங்கி போச்சு கையிலையும் காசு இல்ல ஆமா இந்த ஊர் ரொம்ப பொல்லாத ஊரோ ஏ வேற ஒண்ணும் இல்ல வர்ற வழியில என்ன பார்த்து ஏழு பேர் விசில் அடிச்சான் எட்டு பேர் கண் அடிச்சான் ஒன்ன பார்த்தா எங்க என் கற்புக்கு ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சு பயந்து போய் அவன் குடிசைக்கு வந்துட்டேன் ஐயோ உன்னை பார்த்தா இறக்கப்படுற பொண்ணா தெரியுது நான் அப்பொழுது தங்கிட்டு போயிடுறேனே சரி வா புருஷோட சண்டை போடலாமா அவரை மட்டும் பொண்டாட்டி கூட சண்டை போடலாமா சரி சரி ஏன் சண்டை போட்ட அவரு மீன் குழம்பு வைக்க சொல்லிவிட்டு காட்டுக்கு போனாரு நான் கருவாட்டு குழம்பு வச்சேன் இது தாண்டி காரணம் ஆஹா அப்படியா கருவாடுன்னா என்ன காஞ்சி போன மீன் தானே இது கூட தெரியலடி அந்த பாவி மனுஷனுக்கு அச்சோ பாவம் அழாத நான் கொஞ்சம் தள்ளி போய் அழகு நீ என்ன தப்பா நினைக்காத உன் மேல எனக்கு ஆசை அதனாலதான் இந்த வேஷத்தோட வந்தேன் நீ சம்மதிச்சா போதும் மூணு ஏக்கர் நிலமும் ஊர்கோடியில ஒரு வீடும் கட்டி தரேன் என்ன ஆவறது வர்றவனுங்க மரத்துல கட்டி வச்சு அடிப்பானுங்களே வேப்ப மரத்துல கட்டுறானுங்களோ புளிய மரத்துல கட்டுறானுங்களோ எந்த மரத்துல கட்டினா என்ன துடிச்சையே சன்னாசி உனக்கு முதல்ல நட அறிவு வேணும் ஐயோ அவ வரதுக்குள்ள ஓடிடலாம் ஒருத்தரையும் காணும் கெட்ட நேரத்திலையும் இது ஒரு நல்ல நேரம் தான்
கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்தை வெளியில யாருக்கிட்டயும் சொல்லிடாத. சரிக்கா, நான் வரேன். ஏயா, எவ்வளவு துணிச்சல் உங்களுக்கு! வீட்டுல குத்து கல்லாக நான் ஒருத்தங்க இருக்கிறேனே, அது உங்க கண்ணுக்கு தெரியல? நீ இருக்கிறது எனக்கு தெரியுது, நான் இருக்கிறதா உனக்கு தெரியல. ஆஹா, அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைங்கிற தைரியத்துல அங்க தப்பு பண்ணலாம் போனீங்களா? தப்பே உன்னால வந்தது தானடி. சரிதா, எம்எல்ஏ பழைய போடுறீங்களா? நீயே நினைச்சு பாரு, வாரத்துல ஆறு நாள் விரதம் இருந்து என்ன தொடாதன்னு வேற சொல்ற, அப்புறம் நான் என்ன செய்வேன்? ஆண்டாளு, பானையில இருக்கிறது நல்ல தண்ணியா இருந்தாலும் நாலஞ்சு நாள் புழங்காம விட்டுட்டோம்னா அதுவே தன்னால கெட்டு போயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? நீ விரதம் விரதம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் வேற ஒருத்தியோட சின்ன வீட்டுல இருக்க வேண்டியதாங்கிறேன். இத பாருங்க, இத பாருங்க, என் புருஷன் இன்னொருத்தி மட்டும் நான் விட்டு தர மாட்டேன். அப்போ விரதத்தை விட்டுடு. நீங்க பேசுறத பார்த்தா சக்களத்தி வந்துருவாளோன்னு பயமா இருக்கு. விரதத்தை விட்டுறாங்க. உண்மையாவா? ஆமா, ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க விட்டு கொடுக்கணும். என்ன? வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் இருக்கிறாங்க. ஒரு நாள் தானே? பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. அப்படியா? விளக்கணச்சிடு. என்னங்க என்னங்க, நானும் அப்பத்திலிருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், நான் பக்கத்துல இருக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? ஒண்ணு இல்ல, பாவம், அந்த அழகோட நிலைமை நினைச்சு பார்த்தேன். அவளுக்கு என்ன இப்போ? நம்ம கல்யாணத்தை அவ நடத்தி வச்சுட்டா, அவ கல்யாணம் சீக்கிரம் நடக்கணுமேங்கிற கவலைதான். ஏன்னா அழகு ஒண்ணும் தெரியாத வெகுளி பொண்ணு. இப்ப பாருங்க, ஆண்டவன் எனக்குன்னு உங்களை படைச்ச மாதிரி அவளுக்குன்னு யாரையாவது ஒருத்தர் படைச்சிருப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, ஆனா அதுதான் யாருன்னு எனக்கு தெரியல. அவ மனசுல யாரையாவது நினைச்சுக்கிட்டு இருக்காளா? அதுவும் புரியல. அவ நல்ல மனசுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய கிடைப்பான். ஹாய், நம்ம ரெண்டு பேரும் மனசும் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி? நானும் உங்களை ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதனாலதான். அப்படியா? இரு, முதல்ல நான் கேக்குறேன். நான் தான் கேட்பேன். 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 நான் கேக்குறேன். இந்தாங்க, நமக்குள்ள எதுக்கு சண்டை வீணா? இது உங்க வரல, இது என் வரல. யார் வரல முதல்ல தொட்டீங்களோ அவங்கதான் கேட்கணும். அப்படியா? ஐயோ, வாங்க வரல தொட்டுட்டீங்களா? சரி கேளுங்க. என்ன, உனக்கு பிடிச்சிருக்கா? அழகு, ஏன் வர? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. தப்பா? நான் என்ன சொல்லிட்டேன்? நான் கேட்க நினைச்சதையே நீங்க கேட்டுட்டீங்களா? அப்பாட, அப்ப என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? உங்களை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்க. எங்க எங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அழகு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் தானே? இப்படி சொல்லாதீங்க. ஏன் அதிரியா? அந்த கொடி பக்கத்துல இருக்கிற ரெண்டு மரத்திலயும் படராம அந்த மரத்துல போய் ஏன் படருது? அதுக்கு பிடிச்ச மரத்துலதான் படரும் போல இருக்கு. வசந்தமே வருகவே, வசந்தமே வருகவே, கவிமலரில் பாடி பாடி மாலை சூடுவோம், புவி மீதில் கோடி கோடி இன்பம் தேடுவோம். கவிமலரில் பாடி பாடி மாலை சூடுவோம், புவி மீதில் கோடி கோடி இன்பம் தேடுவோம். வசந்தமே வருகவே, வசந்தமே வருகவே.
கலை மேளம் முழங்கிட நாளும் நெருங்கிட மனம் மயங்கிடுதே அள்ளி அணைத்திட சொல்லி கொடுத்திட ஆசை பெருகுதே வசந்தமே வருகவே வசந்தமே வருகவே காதலில் வாழ்வோம் அன்பாலின்றே ஒன்றாய் சேர்ந்தோம் ஆயிரம் காலம் காதலில் வாழ்வோம் மகிழ்ந்திட கொஞ்சி குலவிட வாழ்வு நம்மிடமே நெஞ்சம் தவித்திட மஞ்சம் அழைத்திட தஞ்சம் உன்னிடமே வசந்தமே வருகவே வசந்தமே வருகவே கவி மலரில் பாடி பாடி மாலை சூடுவோம் புவி மீது கோடி கோடி இன்பம் தேடுவோம் இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க எங்க இந்த சோழ வந்தாக்காரங்க என்ன சொல்றாங்க பொண்ணுக்கு 40 பவுன் நகையும் வைக பாசனத்துல 5 ஏக்கர் நிலமும் எழுதி வைக்கிறதா சொல்றாங்க உங்களுக்கு என்னங்க தோணுது உங்க அண்ணன் இருக்காரே எந்த அண்ணன் அதான் கம்பத்துல உங்க பெரியப்பா மகன் காசி விஸ்வநாதன் இருக்காரே ஆமா அவர் தான் பெண்ணுக்கு 20 ஏக்கர் ஏலத்தோட்டம் எழுதி வைக்கிறதா சொல்றாரு எனக்கு அதை முடிக்கலாம்னு தோணுது அது ஒரு வகையில எனக்கு நெருங்கின சொந்தம் தான் இருந்தாலும் அந்த பொண்ணு பெண்ணுக்கு என்ன மூக்கு முழியுமா தானே இருக்கா நேரம் கருப்புங்க நம்ம பையன் சகப்பாச்சே அப்படினா கருத்த பண்ணெல்லாம் யார் கட்டிக்கிறது அது என்னமோ என் பையனுக்கு பொண்ணு சகப்பா தான் இருக்கணும் ஆஹா சோழ வந்தான்டா உன் மனசுல இருக்கு ஆமாங்க பொண்ணு நல்லா இருக்கு இடமோ நம்மள விட ஒரு படி மேல தான் உன் மனசு போல அதையே பேசி முடிச்சிரலாம் கவலைய விடு கவலைய விடுன்னு சொல்லிட்டீங்க இன்னொரு கவலை எனக்கு இருக்கே அத என்ன நாய்க்குட்டி ஆட்டமா நம்ம காலையே சுத்திக்கிட்டு இருக்க அழகு அவளை எவன் கையிலயாவது பிடிச்சு கொடுத்தா நல்லது நம்மளதான் பெத்தவங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கா அவளை மகளா நினைச்சு நாம தான் அவ கழுத்துக்கு மஞ்ச கயிற கொடுக்கணும் முதல்ல மகன் கல்யாணம் பிறகு அந்த மக கல்யாணம் சரிங்க ஏண்டி அழகு என்னம்மா எனக்கு உடம்பு சரியில்லை காலையில எழுந்து வீட்டு வேலையெல்லாம் நீ தான் பார்க்கணும் இங்கேயே படுத்துக்க சரிம்மா
Thank you.
வேகமும் தாகமும் ஜாஸ்தி ஆகுது. அண்ணே யார் மா வர்றாருங்க? அவ ஏண்டாக்கி வர்றான்? வர்றாருங்க. பாப்பா என்ன சங்கர் ஒரு மாதிரியா இருக்க? மனசு சரியில்லை. உனக்குமா நம்ம சரக்கு ஒரு கிளாஸ் போடுங்க, எல்லாம் சரியாயிடும். சும்மாரா சொறி போயிட, பல விவகாரங்கள்ல தலையிட்டு எனக்கு தான் மனசு சரியில்லை, உனக்கு என்ன? வீட்டுல எனக்கு பெண் பாக்குறாங்க. என்னங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி சஞ்சலப்படுறீங்க? சும்மாரா முந்திரி கொட்ட. சங்கரா விஷயத்த கொஞ்சம் விளக்கமா சொல்லு. நான் ஒரு பெண்ணை மனமார காதலிக்கிறேன். அதான பட்டணத்துல இருந்த புள்ள காதல் இல்லைன்னா வாழ்க்கை சுகப்படாத. அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? ஆமாங்க, நான் சொல்ல வந்தத நீங்களே சொல்லிட்டீங்க. டவுன்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கே, எதுக்கு? உன்ன மாதிரி ஏசுகளுக்காகத்தான். நீங்க சொல்றது சரிதான். பெத்தவங்க பெத்தவங்க என்ன செய்வாங்க? 3 மாசத்துக்கு ஒரே கோபமா இருப்பாங்க, அப்புறம் கோபம் தீந்து போயிடும். அந்த குடும்பத்துக்கு ஒரே வாரிசு நீதான், உன்ன ஒதுக்க முடியுமா? துணிச்சலா ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் கல்யாணத்தை முடிச்சிரு. நீங்க சொல்றது கரெக்ட். ஆ அப்படியே செய்யறேன். சங்கரே பொண்ணு யாருன்னு சொல்லலையே. நம்ம அழகு நீங்க கடிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுற அவன் கட்டிக்க போறானே, அவனுக்கு கிடைக்க போறது அணில் கடிச்ச படம் தாண்டா. எங்க அப்பா அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு ஆசையும் அதிகம். நீ எனக்கு இல்லைன்னா நான் இல்லாம போயிடுவேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த குழப்பத்துக்கு முடிவு நானே சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி டவுனுக்கு போவோம். எதுக்கு? நாம ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு. சின்னையா இப்ப எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, வாழைத்தோப்புக்கு சாயந்தரம் வந்துரு, யாருக்கும் தெரியாம நம்ம போயிடலாம். வாத்தியாரியா, வாத்தியாரியா! இல்லங்க,
என்ன அழகு, என்ன விஷயம்? எனக்கு 100 ரூபாய் வேணும். 100 ரூபாயா? பணம் வீட்டுல இருக்கு. எதுக்கு? எதுக்குன்னு அப்புறமா சொல்றேன். ஆன மரத்துக்கிட்ட காத்துட்டு இருப்பேன். பணத்தோட வந்துருங்க. ஏண்டி 100 ரூபாய் கேட்டியம்மே? ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் நானும் கூட வந்தேன். மீனா, நான் ஊரை விட்டே போக போறேன். பழி செலவுக்காக கேட்டேன். ஊரை விட்டு போக போறியா? ஏன் அழகு? எங்க சின்ன முதலாளி என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றாரு. அதனாலதான். ஏண்டி, அவரை விட உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைப்பாரு. நீங்களே சொல்லுங்க வாத்தியாரியா. அந்த வீட்டுல பெரியவங்க என்ன மக மாதிரி நினைக்கிறாங்க. அங்க நான் மருமகளா போனா தப்பு தானே? பெரியவங்க மனசு சங்கடப்படக்கூடாது, சாமி கண்ணு கெடுத்துடும். அதனால சின்ன முதலாளி கண்ணுக்கு மரமா போயிடலான்னு இருக்கேன். நீ சொல்றது நியாயம்தான். ஆனா துணை இல்லாம உன்னால தனியா வாழ முடியுமா? நான் தனியா போல, இத கூட்டிட்டு தான் போறேன். இவனையா? ஆமாண்டி, நான் இதுதான் கட்டிக்கு போறேன். ஏண்டி, இவனுக்கு காதும் கேட்காது, வாயும் பேசாது. இவனை எந்த பொண்ணு விரும்பி கட்டிக்குவாளா? உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு கால் வந்தீன்னு ஒன்ன கூட தான் யாரும் கட்டிக்கல. வாத்தியாரையா இறக்கப்பட்டு கட்டிக்கல? அதே மாதிரிதான் நானும் இறக்கப்பட்டு இதை கட்டிக்க போறேன். ஏன் வாத்தியாரையா, உங்க மனசு மாதிரிதான் என் மனசா? இல்லம்மா, உன் மனசு யாருக்கும் வராது. பாட்டியாருக்கு யாருமே மொய் எழுதல, ஊமை எழுதிட்டாம்பா. இந்த வாங்கிக்க, வாங்கிக்க. பரு மீனா, நான் போயிட்டு வர மாட்டேறியா. அழகு, ஓ நல்ல மனசுக்கு கர்த்தர் உன் பக்கத்துல இருப்பாரு. போயிட்டு வாமா. சரிப்பா. அந்த கொடி பக்கத்துல இருக்கிற ரெண்டு மரத்திலயும் படலாம, அந்த மரத்துல போய் ஏன் படருது? அதுக்கு பிடிச்ச மரத்துலதான் படரும் போல இருக்கு. ஏண்டா குடிக்கும் போது குடிமுடிவு போற மாதிரி ஓடி வர்றேன். ஆமாங்க, அழகு ஊமையை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே போறாங்க. என்னது? உண்மைதாங்க. அவன் அவனை தான் கட்டிக்கிற போறான். அவனையா? ஆமாங்க. என்னடா கதையே மாறுது. அப்போ ரோஜாவுக்கு முள்ளு முளைச்சிருச்சு. அந்த முள்ள கிள்ளி எரிஞ்சிட்டு ரோஜாவை கசக்கின. வடக்கு ஒத்தேஜ் மாதிரி போயிருக்காரு.
என்கிட்ட கூட சொல்லாம புறப்பட்டியே. உன்கிட்ட ஏயா சொல்லலாம்? நீதான் கட்டவனாச்சா? காரணம் நீதானே. உன் அழக பார்த்து என் கண்ணு கட்டிச்சு, உன்னை அனுபவிக்க முடியலையேன்னு என் மனசு கட்டிச்சு. கெட்டு போன கண்ணுக்கு மனசுக்கு நீதான மருந்து கொடுக்கணும். என்னையா சொல்ற நீ? சுருக்கமா சொல்றேன், காலமெல்லாம் உன் கூட வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. சும்மா கொஞ்ச நேரம் தான், அப்புறம் உன் வழியில நீ போலாம், என் வழியில நான் போயிடுவேன். மில்லிக்கரையா, உன்னை கும்பிடுற, நான் இதுதான் கட்டிக்க போறேன். உன் தப்பான எண்ணத்தை மாத்திக்கையா? அவனையே ஏத்துக்கிட்ட உன் மனசு நிச்சயம் என்ன ஏத்துக்கும். அழகு, மனசோ தவிச்சுக்கிட்டு இருக்கு, அவனோ காத்துக்கிட்டு இருக்கான். அந்த வேலியோரமா வா. ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. மீனா, வண்டி வந்துருச்சு. அப்படி பாக்குற எங்க குழந்தைதான். பேர் என்ன தெரியுமா? அழகுன்னு வச்சிருக்கோம். அழகு, உனக்காக யாரு காத்திருக்கான்னு பாரு.